வெல்கம் பேக் டு த மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகேயன் ஷபானா ரெண்டு பேரோட ஃபேன்ஸுக்கும் செம்ம ஹாப்பியான ஒரு குட் நியூஸ் தாங்க நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல்லைக்கன் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகேயன் ஷபானா 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா செம்பருத்தி சீரியலில் ஒன்றா நடிச்சிட்ருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சீரியல் 3 இயர்ஸாக டிஆர்பியில் நம்பர் ஒன் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம கார்த்திக் ப்ரோவால் தாங்க. ஏன்னா கார்த்திக் ப்ரோ அந்த 3 இயர்ஸாக இருந்த அந்த 3 இயர்ஸும் பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் எந்த ஒரு சீரியலுமே அடிச்சிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே எல்லாருமே வந்து பாராட்டக்கூடிய ஒரு சீரியலாக நம்ம செம்பருத்தி சீரியல் இருந்ததுங்க. 3 இயர்ஸாக ஒரு சீரியல் வந்து டிஆர்பியில் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. ஸோ மற்ற எல்லா சீரியல்களுமே எப்போவுமே வந்துட்டு டிஆர்பியில் டவுன் ஆகும், அதுக்கப்புறம் மேலே போகும், இப்படி தான் வந்து இருந்துட்டுருக்கோம் சீரியல்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் டிஆர்பியில் ஃபஸ்ட் பிளேஸ்லேயே இருந்த ஒரு சீரியல் அப்படின்னா நம்ம செம்பருத்தி தாங்க. இப்படி இருக்கும்போது இந்த சீரியலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இருக்க சுச்சுவேஷன் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டிஆர்பியில் எல்லா சீரியல்களை விட இந்த சீரியல் இப்போ மோசமான ஒரு சீரியலாக இருந்துச்சு. அப்படி இருந்த சீரியல் இப்படி ஆகிருச்சே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தாங்க இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ இந்த சீரியலை மறுபடியும் டிஆர்பியில் கொண்டு வரத்துக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் நம்ம கார்த்திக் ப்ரோவை மறுபடியும் இந்த செம்பருத்தி சீரியலுக்குள்ளே வரவழைக்க போகிறாங்களாம். இது ஏன் அப்படின்னு ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஏன்னா நம்ம ஃபேன்ஸ் எல்லாரால் மட்டும்தான் இப்போது நம்ம கார்த்திக் ப்ரோவை இந்த சீரியலுக்குள்ளே வரவழைக்க போகிறாங்க. ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க நம்ம கார்த்திக் ப்ரோவை இந்த சீரியலுக்குள்ளே வரவழைக்கிறதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸோட அந்த ஒரு கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ப்ரோக்கு சப்போர்ட்கள் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஸோ இதை பார்த்த செம்பருத்தி டீம் வந்து வேறு வழியே இல்லாமல் நம்ம கார்த்திக் ப்ரோவை செம்பருத்தி சீரியலுக்குள்ள மறுபடியும் ஒரு கெஸ்ட் ரோலாக கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ இதை கேட்ட நம்ம ஃபேன்ஸ் எல்லாமே செம்ம ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க. தன்னோட முயற்சி வீண் போகலை அப்படின்றதாங்க சொல்லி ஆகணும். ஃபேன்ஸோட முயற்சிகள் கண்டிப்பாக வீண் போகலைன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா கார்த்திக் ப்ரோவை இந்த சீரியலுக்குள்ளே வரவழைக்கணும்னு தான் நினச்சாங்க. ஆனால் எப்படிப்பட்ட ரோலில் வரவழைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கவே இல்லை. இந்த ரோல் இந்த சீரியலுக்குள்ளே வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம கார்த்திக் ப்ரோவும் இந்த சீரியலுக்குள்ளே இப்போ வர போகிறாங்க. ஸோ இந்த எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக நம்ம கார்த்திக் ப்ரோ இந்த சீரியலுக்குள்ளே வந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதை விட மிகப்பெரிய சந்தோஷம் நம்ம ஃபேன்ஸுக்கு எதுவுமே இருக்க முடியாது. ஸோ இந்த ஒரு நியூஸ் தான் நமக்கு லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்குங்க. ஸோ இதை பற்றி நான் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.